ஹாய் வியூவர்ஸ், இது உங்க மாற்று யோசி. மாற்று யோசிப்பு மாற்றங்களை வசமாக்குவோம். நான் உங்க வித்யாலட்சுமி. வெற்றி தோல்வி ரெண்டு விஷயங்களுமே வாழ்க்கையில ரொம்ப சகஜமான ஒன்றுதான். ஆனால் தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் வெற்றியை அடைவதற்கும், வெற்றி அடைந்தவர்கள் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு விஷயம் நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்யக்கூடிய எந்த செயலையுமே உச்சத்தை தொட முடியும் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த விஷயம் என்ன அப்படின்னா, சுய பரிசீலனை அப்படின்னு சொல்லுவோம். அது பெரும்பாலும் நம்ம யாருமே பண்ணுறது கிடையாது. ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னு கேட்டால், அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே ஒழிய, நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு நாம் தயாராக இருப்பது கிடையாது. அதுதான் நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த சுய பரிசோதனை செய்து கொள்ளும் போது தான் நம்ம எந்த இடத்துல கோட்டை விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை அதை வாழ்க்கையில் அப்படியே ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு மளிகை கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரி. அவர் என்ன பண்ணுறாரு, பேங்க்கில் ஒரு பெரிய தொகையாக லோனாக அப்ளை பண்ணுறாரு. அந்த லோன் கிடைச்சதுக்கப்புறம் தன்னுடைய கடைக்கு பக்கத்தில் இருக்கிற வெற்றிடத்தில் ஒரு கட்டடம் கட்டுறாரு. அந்த கட்டடம் கட்டி அதை வாடகைக்கு விடுறாரு. அப்போது அந்த கட்டடத்தில் ஒரு உணவகம் நடத்துவதற்காக ஒருத்தர் அந்த இடத்த வாடகைக்கு வாங்குறாரு. 2 மாதம் அவர் உணவகத்தை நடத்துகிறாரு. ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. ஸோ என்ன சொல்கிறாரு, நான் இனிமேல் இந்த உணவகத்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி இந்த வியாபாரிக்கிட்ட வந்து சொல்கிறாரு. இந்த மளிகை கடை வியாபாரிக்கு இப்போ பயங்கர குழப்பம். ஆகா, இவ்வளவு பெரிய அமௌண்ட்டு போட்டு இந்த கடையை வேறு நம்ம கட்டிட்டோமே, இப்போது இதில் வியாபாரமும் நடக்கலைன்னா நம்ம எப்படி, நமக்கு வாடகை கிடைக்காது, நம்ம எப்படி இந்த தவணையை செலுத்துறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஸோ இப்போ அவர் என்ன ஒரு முடிவு பண்ணுறாரு, நம்மளே பேசாமல் ஏன் இந்த உணவகத்தை எடுத்து நடத்தக்கூடாது, நம்மளே உணவகம் பண்ணால் என்ன அப்படின்னு யோசிக்கிறார். யோசிக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல, இந்த கே நகர் பகுதியில் எந்த ஒரு ஹோட்டலுமே இல்லை, எந்த ஒரு உணவகமுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உணவகம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, இங்கே சுவையில் பிரச்சனை இருக்கா அல்லது பரிமாறுகிற விதத்தில் பிரச்சனை இருக்கா, இங்கே சின்ன சின்ன தவறுகள் என்னென்ன நடக்குது, மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன நடக்குது, இங்கே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி கடைசியில் அதை எல்லாம் கூட்டி கழித்து எங்கெங்கே குறை இருக்கோ அதை நிறையாகவும், எங்கெங்கே நிறை இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு உணவகத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக அவரே ஆரம்பித்து பிரம்மாண்டமாக பண்ணுறாருங்க. அந்த மிகப்பெரிய நிறுவனர் இருக்கார் இல்லையா, அந்த ஹோட்டல் உரிமையாளர் யார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, அந்த மளிகை கடை நடத்திக்கிட்டே இந்த உணவகத்தை ஏன் நம்ம எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு நடத்தி அதில் ஜெயிச்சும் காமிச்சது வேற யாரும் இல்லைங்க. இன்னைக்கு பல நாடுகள்லையும் வெற்றிகரமாக கிளை பரப்பி சுவை அப்படின்னாலே இமீடியேட்டாக நமக்கு ஞாபகம் வர அளவுக்கு இருக்கக்கூடிய சரவண பவன் அந்த ஹோட்டல் தாங்க. அது அப்படி ஆரம்பித்தது தான் சரவண பவன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அதனுடைய சுவைக்காகவே நிறைய கூட்டம் இருந்துகிட்ருக்கு. நிறைய வித்தியாசங்களாக யோசித்தார், நிறைய புதுமைகள் அதில் புகுத்தினார். ஒன்றும் இல்லைங்க, அந்த இலையில் வாழை இலையை கட் பண்ணி வைக்கிறது முதற்கொண்டு புது யுக்திகளை அதில் புகுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்த நடத்தினார். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தொழில் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தொழிலில் பிரச்சனையோ வர வாடிக்கையாளர்கள்கிட்ட ஏதோ பிரச்சனையே கிடையாதுங்க. நடத்துகிற நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அது என்ன அப்படின்னு நம்மளே நம்மளை உட்காந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நமக்கு தெரியும். அந்த நெகட்டிவை தூக்கி எரிஞ்சிட்டு பாசிட்டிவை பிடிச்சிட்டு அப்படியே போனோம்னா எந்த பிஸ்னஸுமே சரிங்க, பிஸ்னஸ் கூட இல்லைங்க, ஆரம்பிக்கிற சின்ன ஒரு ஒர்க்கு கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ எல்லாருமே ஒரு தடவை இப்போ கண்ணை மூடி உங்களுடைய ஃபுல் ஆக்டிவிட்டீஸை லிஸ்ட் பண்ணுங்கள். அதில் சக்ஸஸ் எவ்வளோ, ஃபெயிலியர் எவ்வளோ பாருங்கள். அதில் ஃபெயிலியரான இடத்துல உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல கோட்டை விட்டோம், எங்கே நம்ம மிஸ் பண்ணோம், எதில் ஸ்கோர் பண்ண தவறினோம், இத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கான பிரைட் ரூட் கிடைக்கும். ஸோ என்றைக்குமே நம்மளை முதல்ல பரிசோதனை பண்ணி நம்ம சைடில் உள்ள பிரச்சனைகளை திருத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் எளிதாக சமாளிக்க முடியும். ஸோ டோன்ட் வரி, ரெடி ஃபார் த செல்ஃப் டெஸ்ட். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். சாதனை அப்படிங்கிறது என்றைக்குமே உங்கள் கைவசம் இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.